ஓம் பம ஓம் பம ஓம் சத்குரு கதிரேசன் ஐயா குருவடி சரணம் திருவடி சரணம் தபஸ்து ஓம் பம ஓம் பம ஓம் சத்குரு கதிரேசன் ஐயா. சித்தனடிமை யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம். வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய வெள்ளியங்காடுன்னு சொல்லக்கூடிய இடத்துல வெள்ளிங்கிரி சித்தர் ஜீவசமாதியை பார்க்க நம்ம இப்போ போய் கொண்டிருக்கோம். ரொம்ப ரம்மியமான ஒரு அழகுங்க, காண கண்கூடி வேண்டும். வாங்க போகலாம். சித்தன் அடிமை யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம். நம்ம இப்போ இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிங்கிரி பகுதியிலேருந்து நம்ம இப்போ ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே ஒரு மகானுடைய ஜீவசமாதி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம குழு இப்போ வந்திருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய மகானுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிங்கிரி சுவாமிகள் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. இங்கிருந்து பார்த்தா ஏழாவது மலை, வெள்ளிங்கிரியோடைய ஏழாவது மலை உங்களுக்கு தெரியும், நாங்கள் காண்பிக்கிறோம். ஐயாவை பற்றியான விஷயங்களை தெரிந்து கொள்ள நம்ம இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளை நம்ம போய் சந்திக்கலாம். நம்மளுடைய சித்தனடிமை யூடியூப் சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். என்னோட சேர்ந்து நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் விவேக்கும் வந்திருக்காரு. அவரோடைய சேர்ந்து நம்ம இப்போது பயணம் செய்ய போகிறோம். வாங்க ஐயாவை பற்றியான விஷயங்களை தெரிந்துக்கலாம். நண்பர்களே, நம்ம போன உடனே பைரவர் வந்து நம்ம அழகாக வரவேற்று ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தார். ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது. இதுதான் வெள்ளிங்கிரி ஐயா இருக்கக்கூடிய ஜீவசமாதி. மெடிடேஷன் வராதவங்களுக்கு கூட இங்கே உட்கார்ந்து தியானம் பண்ணால் மெடிடேஷன் வரும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதோடைய நிர்வாகி அந்த பக்கம் இருக்கிறதாக நம்மளுக்கு தகவல் சொன்னாங்க. அவங்கள போய் பார்க்கலாம். காண கொண்கூடி வேண்டும் வெள்ளிங்கிரி சுவாமிகள் ஜீவசமாதி. ஐயா, இங்கே இருக்க நிர்வாகி இங்கே எவ்வளோ தூரம் போகணும்? பக்கம் தானே, நடந்து போகலாங்களா? நடந்து பாருங்க. இந்த இது வழியே போனால் அங்கே துவைச்சிட்டு இருப்பாங்க. சரி, அந்த தண்ணியை கலந்துடும். நடபாதை இருக்குது. சரி சரி சரி. அதை தாண்டி போனோன்னா கொஞ்சம் தூரம் தான். சரி சரி சரி. அந்த தண்ணியை தாண்டினோன்னா கொஞ்சம் தூரம் மாட்டு பண்ணை இருக்கும். சரி சரி. பண்ணா அவர் வீடு. சரி, நாங்கள் போய் பார்க்குறோங்க. நீங்கள் போய் பாருங்க. வரும்போது உங்களை சந்திக்கிறேன். நண்பர்களே, நிர்வாகி வந்து உள்ளதாக இருக்காராமா? ஆனால் அவர் பேட்டி கொடுப்பாரா இல்லையான்னு தெரியல. கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்க போகலாம். இதை பார்த்து, ஆமாம் ஆமாம், மெதுவாக வரணும். யானைகள் நிறையா வரும் இல்லை வைக்கிங்க? இங்கே நிறையா வருதுன்னு தான் பார்த்துருக்கேங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு டைம் வரும்போது இரவு நேரத்தில் தான் நான் வந்திருக்கேன். சரி சரி. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யானை ஒன்று பார்த்துருக்கேன். காற்று பன்றிகள் மிகவும் ஆபத்தாக இருக்குது, ரொம்ப ஸ்பீடாக வரும் அதுவும். சரி சரி. ஒரு மரம் விழுந்துருக்கு, வெயிட் பார்த்து பார்த்து நடங்க. இதுக்கு இதுக்கு நடக்கிறதுக்குள்ளேயே மூச்சு வாங்குதே. எப்படி எதுங்க, நான் முன்னாடி போயிடுறேன். இடம் பாருங்கள், எவ்வளோ ரம்மியமாக இருக்குது பாருங்கள். வெள்ளிங்கிரி ஆண்டவரோடைய இடம் ரொம்ப மாடுதான். மாடு மாடு சவுண்டு. அவர் இதை பயப்படுறாரு போல். அந்த பயப்படுறாரு. இந்த வெள்ளிங்கிரி மலையை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு ரம்யமான ஒரு இடம். ஏழு மலைகளை கடந்து மேலே இருக்கக்கூடிய சுயம்புலிங்கத்தை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு முறை எனக்கு கிடச்சிச்சு. இன்றைக்கி மகானுடைய கோவில் வந்து போய் பார்க்க முடியல, ஏன்னா இந்த கொரோனா இஷ்யூஸ்னால மூடி வச்சுருக்காங்க. அதனால் ஐயாவை பற்றியான விஷயங்களை தெரிந்து கொள்ள உள்ள நிர்வாகி இருக்கார். அவங்ககிட்ட போய் பார்த்து ஐயாவை பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்வோம். பார்த்து எப்படி போகிறது தெரியலையே. நேரவாக தான் இருக்கும். பார்த்துக்கிட்டு இப்படி போகலாம், இப்படி போகலாம், இப்படி போகலாம். இல்லை, பாதை இங்கே தான் இருக்குது. வைக்க அந்த ரெண்டு பேர் இருக்காங்க. சவுண்ட் இங்கே கேட்டு துவைக்கிற சவுண்ட் இங்கே தான் கேட்டு. வழி இருக்குதான்னு தெரில. துவைச்சிட்ருக்காங்க. அவங்ககிட்ட போய் பாதையில் கேட்டதான் தெரியும் நினைக்கிறேன். இப்படி கடந்து தானே போகணும்னு சொன்னாங்க விவேக். தண்ணி நிறைய போகுதுங்களே. ஆமாம், கடந்து போகணும். செருப்படுத்து தான் போகணும். நல்லா தண்ணி நல்லா நிறைய போகுது. சரி, அவங்ககிட்ட கேட்போம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஓகே நிறையா போடுதுன்னு நினைக்கிறோம். நடந்தே போகலாம். ஃபஸ்ட்டு நான் நண்பர்களே,
இந்த ஆற்றை கடந்தால் நம்ம வந்து அந்த நிர்வாகி இருக்கக்கூடிய இடத்துக்கு போகணும். வாங்க போகலாம். ஆமாங்க, பரவாயில்ல, கொஞ்சம் ஆனால் ஃபோர்ஸாக தான் இருக்குதுங்க, ஃபோர்ஸாக தான் இருக்குது. தண்ணி எதுலிங்கண்ணா? இதில் போகணுமா? இதில் ஏற முடியாதா? இல்லை, இது கொஞ்சம் தண்ணி ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, தண்ணி ரொம்ப இழுக்குதுச்சு. இல்லை, அதான் இங்கே இங்கே ரொம்ப இழுக்குது. பரவாயில்ல 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 விடுங்க, பரவாயில்ல விடுங்க. புது விதமான ஒரு அனுபவம் இன்றைக்கி. தண்ணி ரொம்ப ஓடுது, ரொம்பவே இழுக்குதுச்சு, ரொம்ப இழுக்குது. இழுக்குதுதா? ஆமாம். சரியான ஃபோர்ஸாக இருக்குது, இவ்வளோ தூண்டு தான் இருக்குது, ஆனால் எல்லாமே தெரியுது. ஆமாம், போகலாம். செப்பல் போட்டு ஏற முடியாதுங்கிறனால எல்லாருமே செப்பலை தூக்கி அந்த பக்கம் போட்டிருக்கோம். ஏன்னா முள்ளுகள் நிறைந்த காடாக இருக்குது. கொடுங்க கேமராவை, கொடுங்க இருக்கு, நான் செப்பல் போட்டுக்கிறேன். கேமரா கேமரா கொடுங்க. என்னங்க பிடிங்க, வாங்க 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 வாங்க. ஆ, பார்த்து மணல், ஆத்து மணல். என்ன ஆத்து மணல்? இல்லை, கொஞ்சம் கால் வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஐயாவை பற்றியான விஷயங்களை தெரிந்து கொள்ள வந்தோம். நண்பர் ஒருத்தர் வந்து இங்கே ஐயாவை தரிசிக்க வந்திருந்தார். அவரை பற்றியான விஷயங்களை அவரே சொல்லுவார், நீங்கள் கேளுங்க. நான் இங்கே வெள்ளிங்கிரி வந்தேன்னா ஐயாவை பார்க்க வருவேங்க, முள்ளாங்கடிச்சி தர ஐயாவை பார்க்க வருவேங்க. சரிங்க, வந்து பார்த்துட்டு போவேன். ஆனால் கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்குங்க. ஐயாவை எத்தனை மாதங்களாக வந்து பார்த்துட்ருக்கீங்க? ஆனால் இப்போ ஒரு 7 மாதமாக வந்து பார்க்க வர முடியலைங்க. இந்த பிரச்சனை, இந்த கொரோனா பிரச்சனை கட்டி வர முடியலைங்க. ஆனால் வந்து ஐயா வரப்போ இந்த உள்ளே பாரஸ்ட் அலோடு தானே வந்துடுவேங்க. எப்படியும் ஐயா வந்து பார்த்துருவாங்க, இல்லை வண்டி எடுத்து போட்டு நடந்து வந்தால் பார்த்துட்டு போயிடுவாங்க. இப்போ இன்றைக்கி வரதுக்கு உங்களுக்கு அலோடு கொடுத்துருந்தாங்களோ? இல்லைங்க, ஆனால் உள்ளே வந்துட்டேங்க. உள்ளே வந்துட்டு கருத்து நிப்பாட்டில், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா என்ன இப்போ ஐயா பார்க்க முடியல எனக்கு வந்து. அதுதான் நாங்களும் நேர்களுக்கு காமிக்கலான்னு வந்தோம். சரி, இன்னொரு முறை கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் நேர்களே. நீங்கள் ஐயாவுக்கு இங்கே என்னென்ன வழிபாடு முறை செய்கிறாங்க? இங்கே இங்கே பூஜை, அவர் இங்கே ஜோதின்னு இருக்கிறாருங்க. அவர் ரொம்ப ஆதிகாலத்துலேருந்து இருக்கிறாருங்க. அவர் பூஜை பண்ணுறாரு ஐயாவுக்கு. நாங்கள் வருவோம், சில டைம் வருவோம். வந்து மத்தியான டைம் சாமி கும்பிட்டு வரவங்களுக்கு அன்னதானம் போடுறாங்க, சாப்பிட்டு போட்டு பௌர்ணமி அன்னைக்கு வர சொல்லுவாருங்க. வந்தால் ஈவினிங் ஒரு 5 மணிக்குள்ளே வாங்க, வந்து ஐயாவோட ஒரு நாள் இருங்கன்னு சொல்லுவாருங்க. சரி சரி சரி. என்ன அவரோட அந்த உருவத்தை பார்த்தா அது மனசு அப்படியே இருக்குங்க, அதுக்காக தான் வருது. இங்கே எப்படி வந்து மெடிடேஷன் பண்ணுவீங்களோ இங்கே வந்து? நான் இந்த மாதிரி பண்ணதில்லை. இது வரைக்கும் வந்து கும்பிடுவேன், வந்து கும்பிடுவேன். சித்தர்கள் மேலே உங்களுக்கு ஈடுபாடுகள் ஜாஸ்தி? ஆமாங்க, ஏன்னா எங்கள் ஃபாதர் வந்து ஜீவசமாதி தான் பண்ணுங்க, குனிமுத்தரில். சரி சரி சரி. ஜானகிராம் சொல்லிங்க, அவர் வந்து பழனியில் கொடைக்கானோட்டில் காளிதாஸ் சுவாமின்னு இருக்கிறாருங்க. அவர் ஜீவசமாதி பழனி கொடைக்கானல் பால்பண்ணையில் இருக்கிறாருங்க. அப்புறம் தர்மலிங்க மலை மரப்பாலத்தில் கண்ணன் சுவாமின்னு சொல்லி ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறாருங்க. எங்கேங்க? மரப்பாலம், கோயம்புத்தூரில். அதில் அப்பா வந்து இது பண்ணி ஈடுபாடு, ஆன்மீக ஈடுபாடுங்க. அப்பா அதில் வந்து அந்த இதில் வரங்காட்டி எங்களுக்கு அப்படியே அந்த சித்தரை கும்பிட்றணும் ஒரு ஐதீங்க. நாங்கள் கும்பிட்றோங்க. என்ன இங்கே வந்தால் மன நிம்மதி, இந்த எல்லைக்கு வந்துட்டா ஐயா கைலாசவரணி இவரையும் பார்த்துட்டா எங்களுக்கு ஒரு இதுங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தொடர்ந்து வந்து ஐயாவை பார்த்து கொண்டு வாங்க, எல்லா மகான்கள் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. கண்டிப்பாங்க, புது விதமான ஒரு அனுபவம் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாங்க. நம்ம சேனல் வந்து சித்தனடிமை, தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பாங்க. ஓம் வம, ஓம் வம, ஓம் சத்குரு கதிரேசன் ஐயா, குருவடி சரணம் திருவடி சரணம் தபஸ்து. ஓம் வம, ஓம் வம, ஓம் சத்குரு கதிரேசன் ஐயா, குருவடி சரணம் திருவடி சரணம் தபஸ்து. ஓம் பம, ஓம் பம. வணக்கம் நண்பர்களே,
இப்போது நம்ம இங்கே இருக்கக்கூடிய பூஜை செய்யக்கூடிய ஜோதின்னு சொல்லக்கூடிய ஐயாவை போய் நம்ம வந்து பார்த்தோம். தண்ணி ரொம்ப நல்லாயிருக்கு. அதுதான் அவர் வந்து ஐயாவுடைய வரலாறுகளை எனக்கு தெரிகிற எனக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவர் வந்து சில விஷயங்கள் சொன்னார். அதை மட்டும் நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டி காமிக்கிறேன். சுவாமிகளுக்கு வந்து சொந்த ஊர் வந்து சேலத்துக்கு பக்கத்தில்னு சொல்லார். அவர் பிறந்தது வந்து 1936 பிறந்திருக்காங்க. சுவாமிகளுக்கு வந்து யோக பயிற்சி மீது வந்து மிகுந்த ஆர்வம் ஃபஸ்ட்டு. அது சார்பாக இமயமலை போயிருக்கார். பல இடங்களுக்கு அவர் சுற்றி தெரிஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம வெள்ளிங்கிரி ஆண்டவரை வந்து பார்த்து இங்கேயே தியானம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. சுவாமிகளுக்கு பிரதானம் என்னென்னா இங்கே வரக்கூடியவங்களுக்கு அன்னதானம் போடுறது வந்து சுவாமிகளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். தொடர்ந்து செஞ்சிட்ருக்கார். இன்றைக்கு வரைக்கும் அவருடைய வழி வந்த சீடர்கள் எல்லாருமே செஞ்சு கொண்டிருக்காங்க. சுவாமிகளோட மகிமை என்னென்னா வெள்ளிங்கிரி மலையில் சில பேருக்கு நிறைய அற்புதங்கள் காமிச்சுக்கிறதாக அங்கே இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா சுவாமிகள் ஒரு முறை கீழே இருக்கிற மாதிரி இருப்பாராமா, அதுக்கப்புறம் இரண்டாவது மலையில் இருக்கிற மாதிரி இருப்பாராமா, அதுக்கப்புறம் நான்காவது மலையில் இருக்கிற மாதிரி இருப்பாராமா. அதனால் சுவாமிகள் நிறைய அற்புதங்கள் செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு மகான்களுக்கும் ஒவ்வொரு விதமான அற்புதங்கள் இருக்குது. சுவாமிகளை பொறுத்த வரைக்கும் தோல் நோய் சம்மந்தப்பட்ட வந்தவங்க எல்லாரையும் குணப்படுத்தியிருக்கார். அதே மாதிரி யோக பயிற்சியில் அவர் யோகா அதில் உட்காரம்போது வாசு யோகத்தில் உட்காரம்போது 2 மேலே இருப்பாருங்களாமா. அந்த அற்புதத்தை வந்து சுவாமி அவர்கள் வந்து காமிச்சிருக்காங்க. சுவாமிகள் வந்து 1986 வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. ஜீவசமாதி அடைஞ்ச 12 கழித்து ஒரு பிளவு ஒன்று ஏற்பட்டிருக்கு ஐயாவுடைய அந்த ஜீவசமாதியில். அப்போது ஏற்கனவே ஜீவசமாதி அடையிறதுக்கு முன்னாடியே அவருடைய சீடர்கள்கிட்ட சுவாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க, 12 கழித்து இதை ஓப்பன் பண்ணி பாருங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் ரொம்ப எப்படி இருந்தாலும் ஒரு குரு வந்து ஜீவசமாதி ஆனதுக்கப்புறம் அதை திறந்து பார்க்குறது எந்த ஒரு சீடர்களும் விரும்ப மாட்டாங்க. ஒரு தயக்கத்துடனே வந்து சுவாமிகளுடைய ஜீவசமாதியை ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ நறுமணமான வாசனைகள் வந்ததாக இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சொன்னாங்க. ஏன்னா சுவாமி அவர்களை வந்து ஜீவசமாதி பண்ணும்போது வில்வம், துளசி, விபூதி இதை 3 போட்டு தான் சுவாமிகளை வந்து ஜீவசமாதி பண்ணியிருக்காங்க. அந்த 10க்கு 10 சொன்னாங்க. அதுக்கப்புறம் இனி 2 கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நிறைய நறுமணங்கள் வந்திருக்கு. சுவாமியோட அற்புதத்தை நிறைய பேர் தெரிஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி சுவாமிகளை பற்றி சொல்லிக்கொண்டு போய்கொண்டே இருக்கிற நண்பர்களே, அதாவது வாசு யோகத்தில் நல்ல மேன்மையான நிலை அடையணும், ஆன்மீகத்தில் சித்தருடைய வழிவந்தவங்க அந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த இயற்கையான பகுதியில் உட்கார்ந்து வாசு யோகம் பண்ண போகும்போதும் இங்கிருந்து பார்க்கும் போகும்போது 7வது மலை மிக தெளிவாக தெரியுது வெள்ளிங்கிரி ஆண்டவரோட. அப்போ ஒரு அரம்மியமான ஒரு இடத்துல வந்து சுவாமி அவர்கள் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. இன்றைக்கி சுவாமி அவர்களை தரிசனம் பண்ண முடியல. ஏன்னா கொரோனான்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் தொற்றுனால் நம்ம உலக நாடுகள் எல்லாருமே வந்து ரொம்ப பரிதவிச்சிட்ருக்கோம். சுவாமிகள்கிட்ட ஒரு பிரார்த்தனை வச்சுருக்கோம், சீக்கிரம் வந்து விரைவில் வந்து நாடு வந்து பழைய நிலைமைக்கு திரும்பணும் அப்படின்ட்டு. சுவாமிகளோட அருளை மறுமுறை நம்மளுடைய சேனலில் அவருடைய ஜீவசமாதி நம்ம காட்டுறோம். இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய அவரை பின்பற்றக்கூடிய ஜோதின்னு சொல்லக்கூடிய ஒரு அடியார் சொன்ன ஒரு விஷயத்தை சுருக்கமாக உங்கள் கூட சொல்லியிருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனலை இந்த மாதிரி அமானுஷ்யமான நிறைந்த காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சித்தரை நீங்கள் வந்து எல்லாரும் வந்து தரிசிங்க. வெள்ளியங்காடுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கார் சுவாமி. வெள்ளிங்கிரி சுவாமிகள்னு சொல்லக்கூடிய பெயரை கொண்டவர். ரொம்ப அற்புதமான இடமாக இருக்குங்க. ரொம்ப தெய்வீகமான ஒரு இடத்துல நேர்ந்து உங்கள் கூட பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் இங்கே பாருங்கள், இது எங்கள் ஊர் தண்ணி, சிறுவாணி தண்ணி. இங்கே இருக்கக்கூடிய டேஸ்ட்டுக்கு வந்து அளவே கிடையாது. அப்படி ஒரு டேஸ்ட்டு தண்ணி ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. ரொம்ப ஒரு சந்தோஷம். ஏன்னா தண்ணி பாருங்கள் அப்பா, அப்படியே தர்பூசணி பழத்தை வந்து நம்ம வந்து வெட்டினோம்னா எவ்வளோ இனிப்பாக இருக்கும். அந்த மாதிரி இனிப்பாக இருக்குது. மகானுடைய ஜீவசமாக நின்று பேசுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நண்பர்களே. தொடர்ந்து எங்களோட இணைந்துருங்க. விவேக் வரும் சிங் வந்துடுங்க. அதாவது ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள், அதாவது தண்ணி வந்து ரொம்ப ஃபோர்ஸாக போயிட்டுருக்கு. இந்த ஃபோர்ஸில் கூட நம்மளுக்காக வந்து கேமராமேன் விவேக் வந்து படம் பிடிச்சிட்ருக்கார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா தண்ணி நிற்க முடியல, ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குது. தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க நண்பர்களே. விவேக், அடுத்த முறை வந்து சுவாமி அவர்களை அவருடைய ஜீவசமாதியை சரியாக நம்ம வந்து காமிக்கணும். கண்டிப்பாங்க. தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க நண்பர்களே. அடுத்த முறை வந்து ஜோதி ஐயா சொல்லியிருக்கிறது என்னென்னா, சித்தரை வந்து கண்டிப்பாக நேரில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன விஷயங்கள், ஏன்னா அவர் வந்து படம் பிடிக்க முடியல, ஏன்னா அவர் வந்து வேண்டாம் என எடுக்க வேண்டாம், அடுத்த முறை நம்ம எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால் அடுத்த முறை கண்டிப்பாக ஜோதி ஐயா மூலிமா நம்ம எல்லாம் கொஞ்சம் பார்த்து அவர் இன்னும் கொஞ்சம் நிறையா விஷயங்கள் ஐயாவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நாங்கள் நடுவில் ட்ரை பண்ண வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சம் பாருங்கள், தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக போயிட்டுருக்கு. தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே.